ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்இபியுடைய நியூ அப்டேட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு மேலே மின் கட்டணத்தை ஆன்லைனில் மட்டுமே செலுத்த முடியும், தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய இபி பில், அதாவது டிஎன்இபிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இபி பில் ரீடிங் எடுப்பாங்க. அந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது கவுண்டர்லேயோ, அதாவது டிஎன்இபியுடைய கவுண்டர்லேயோ போயிட்டு இபி ஆஃபீஸில் போய் கவுண்டரில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே அதுதான் நடைமுறை இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5000 அல்லது 10000க்கு மேலே உங்களுடைய இபி அமௌண்ட் வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கவுண்டரில் கட்ட முடியாது, ஒன்று ஆன்லைனில் நீங்களே பே பண்ணிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்இபி அவங்களுடைய பேரில் டிடியாக எடுத்து அவங்களுக்கு வந்து பில் பே பண்ணணும், அல்லது உங்களுடைய செக் மூலமாக நீங்கள் வந்து காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே உங்களுடைய இபி பில்லு வருது அப்படின்னாலும், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும், இது கவுண்டர் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மின்சார வாரியத்துடைய அலுவலக பணிகளை வந்து குறைக்கிறதுக்காக, ஸோ அதனுடைய செலவுகளை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறையை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதை வந்து நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, மின்சார வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒழுங்குமுறை மின்சார வாரியம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான நடவடிக்கை, அதாவது இந்த அறிக்கைப்படி நாங்கள் வந்து மக்களாண்ட கேட்போம், அதாவது அவங்களுடைய, ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களாண்ட வந்து நாங்கள் கருத்து கேட்போம். ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்க, என்ன எப்படி இருக்கு, எப்படி பண்ணலாமா வேணாவா அப்படின்றத அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த முறையை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இனிமேல் வந்து நம்ம எல்லாமே எல்லாருக்கையிலுமே ஃபோன், மொபைல் ஃபோன் எல்லாமே வச்சுருக்காங்க, யாருமே இல்லாதவங்க இல்லை. ஸோ உங்களுடைய இபி பில்லை நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாகவோ, அதாவது டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ அல்லது யூபிஐடியோ ஜிபே மூலமாகவோ, அதாவது ஜிபே மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய இபி கார்டு வந்து இபி பில் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து டிஎன் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈஸியாக உங்களுடைய மொபைல், அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஆன்லைன் எப்படி பே பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலே ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ சிம்பிளான மெத்தட் தான், நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம், உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் வந்து மிச்சப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைப்படுத்துவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 100 மெத்தடும் சொல்லியிருந்தாங்க, ஏசி, வாட்டர் ஹீட்டர், ஸோ இந்தமாரி குளிர்சாதனம் அதுமாரி இதெல்லாமே யூஸ் பண்ணால், ஸோ அதுக்கான அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து சேவை கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர, அது தேவை கட்டணம் அப்படின்னு சொல்லும், அந்த கட்டணத்தை வந்து நாங்கள் வந்து விதிப்போம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அதுமாரி எந்த திட்டமும் எங்ககிட்ட இல்லை. ஸோ உங்களுடைய குளிர்சாதனம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும், அதுக்கான தனி சார்ஜஸ் எதுவும் கிடையாது அப்படின்றதையும், அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுமாதிரி நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 அப்டேட் தான். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.